My dear students, in today's class, we learn about articles, which is very much essential to point out a person, thing, or an issue. So, articles are printed in another, or kuripita nabarayo, kuripita purulayo, or vishayathayo kuripitrappa, bayanpadutha kudiya vishayangal. Adu enna article? A, an, and the are called articles. ஏன்னா வாக்கிய அமைப்புக்கு இந்த வார்த்தைகள் இருந்தால் தான் அது முழுமை பெறும். ஏ அண்ட் ஆன் இஸ் கால்ட் த இன்டெஃபினிட் ஆர்டிக்கல். ஸோ இன்டெஃபினிட்னா என்னது? உறுதி கிடையாது. இந்த த இஸ் கால்ட் டெஃபினிட் ஆர்டிக்கல். ஸோ உறுதியாக சொல்கிறப்ப த அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட், தேர் இஸ் அ டாக்டர் இன் த வில்லேஜ். ஸோ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு டாக்டர் இருக்கார், அதனால் ஏ போடுறோம். இட் ஈஸ் அ ஹார்ஸ், இது ஒரு குதிரை. தேர்டு, யூ ஹாவ் அன் எனிமி. ஸோ உனக்கு ஒரு எதிரி இருக்காங்க. ஃபோர்த், ஹியர் ஈஸ் அன் ஆரஞ்ச். ஸோ இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்கு. ஸோ ஆன் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த ஏஇஐஓயு அந்த இது வரப்போ நம்ம ஆன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், யூஸ் ஆன் பிஃபோர் வேர்ட்ஸ் பிகினிங் வித் ஹெச் இஃப் த ஃபர்ஸ்ட் சிலபிள் இஸ் நாட் ஸ்ட்ரெஸ்ட். சார், ஏஇஐஓயுவே இல்லை, அப்புறம் ஏன் இந்த ஹோட்டல், ஆனஸ்ட், அவர், இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம ஆன் போடுறோம் அப்படின்னா, அதில் சவுண்டு வந்து ஓ சவுண்டு வரும். ஹோட்டல், ஆனஸ்ட், அவர், அதனால தான் ஆன் போடுறோம். The first, I have an hotel in this city. In the city, la enakku or hotel irukku. Second, she is an honest woman. So, ava vandu or nermayana penmani. Third, I complete the work within an hour. Na vandu en velaya oru man nerathula mudichiruven. When we talk about a particular person or thing, the definite article is used. ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றியோ, ஒரு பொருளை பற்றியோ, விஷயத்தை பற்றியோ பேசுகிறப்ப நம்ம கண்டிப்பாக தன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட், லெட் அஸ் கோ டு தி பார்க். நம்ம எல்லாமே பார்க்குக்கு போகலாம், எங்கேயோ இடத்துல இல்லை, இந்த பார்க்குக்கு போகிறோம், தி பார்க். செகண்ட், ஹீ இஸ் தி டான்ஸர். அவர் ஒரு டான்ஸர் கிடையாது, ஹீ இஸ் தி டான்ஸர். அந்த டான்ஸர் தான் வந்து படத்தில் நல்லா டான்ஸர்னுது. அடுத்தது, யூஸிங் த பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் சர்டன் புக்ஸ். இந்த தன்ற வார்த்தை, குறிப்பிட்டப்பட்ட வார்த்தை எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, ஸோ முக்கியமான ஒரு புத்தகங்களுக்கு, மறையுரைகளுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு த குரான். ஸோ மதிப்புமிக்க பொருட்களுக்கு, உபயோகமிக்க விஷயங்களுக்கு நம்ம த குரான். செகண்ட், த பைபிள். தேர்ட், த ராமாயணம். ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த புனித நூல்களை குறிப்பிடுறதுக்கும் நம்ம தன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அடுத்தது, யூஸிங் த ஃபார் த யூனிக்னஸ். யூனிக்னஸ் அப்படின்னா ஸ்பெஷல் குவாலிட்டி. இது வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்கும், மரபு ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்களுக்கு த பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு, த சன், அதோ சூரியன், அந்த சூரியன். த ஸ்கை, அந்த வானம். த ஏர்த், அந்த பூமி. அடுத்தது, ஃபார் சூப்பர்லேட்டிவ்ஸ். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில், அந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில் அவங்க பயன்படுத்துகிறப்ப த அப்படின்றத குறிப்பிட்டு பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு, த டார்க்கஸ்ட் கிளவுட். ஸோ ரொம்ப இருட்டான உள்ள மேகம். செகண்ட், த குயிக்கஸ்ட் மைண்ட். ஸோ த மைண்ட் வந்து ரொம்ப குயிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு த குயிக்கஸ்ட் மைண்ட். அடுத்ததாக எங்கே த பயன்படுத்துகிறாங்கன்னா, ஃபார் ஸ்பெசிஃபிக். ஸோ பர்டிகுலர் ஆர் ஸ்பெசிஃபிக், அந்த விஷயத்தை சொல்கிறப்ப த ஃபர்ஸ்ட் மேன். ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் மேன் ஹூ லேண்டட் இன் த மூன். த ஃபர்ஸ்ட் புக். ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் த ஃபர்ஸ்ட் புக், அந்த குறிப்பிட்டப்பட்ட விஷயத்துக்கு த. ஸோ ஹியர் ஆர் த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் டு ஐடென்டிஃபை ஏ, ஆன் அண்ட் தி ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் தி சென்டென்சஸ். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் எது சரின்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணும். ஃபர்ஸ்ட், ஆனஸ்ட் மேன் டேஷ் ட்ரூத். இப்போ ஏ வருமா, ஆன் வருமா, த வருமா?
ஏன்னா குறிப்பிடப்பட்டு சொல்கிறதுனால த ட்ரூத், ஆனஸ்ட் மேன் ஸ்பீக் த ட்ரூத். செகண்ட், டூ யூ சி டேஷ் ப்ளூ ஸ்கை ஆர் ஆன் ஆர் த. ஸோ குறிப்பிடப்பட்ட வானத்தை குறிப்பிடறதுனால டூ யூ சி த ப்ளூ ஸ்கி ஸ்கை. தேர்ட், த வேர்ல்ட் இஸ் டேஷ் ஹாப்பி பிளேஸ். ஸோ இந்த உலகம் வந்து ஏவா ஆனா தவா, ஒரு பொதுவாக சொல்கிறப்ப த வேர்ல்ட் இஸ் எ ஹாப்பி பிளேஸ், சந்தோஷமான இடம். ஃபோர்த், ஹீ ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் டேஷ் அவர் ஏ ஆன் ஆர் தி. என்ன சொல்லியிருக்கோம், ஏஇஐஓயுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடுறோம், இல்லைன்னா ஓ சவுண்ட் வர ஹெச்சுக்கு முன்னாடி வர ஆனஸ்ட் ஓகே அவர் அதுக்கு நம்ம ஆன் போடுறோம். ஹீ ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் ஆன் அவர். ஃபிஃப்த், ஹூ இஸ் டேஷ் கேர்ள் சிட்டிங் தேர். ஸோ அ கேர்ள், ஆன் கேர்ள், த கேர்ள். ஸோ குறிப்பிடப்பட்டு கேட்குறதுனால ஹூ இஸ் த கேர்ள் சிட்டிங் தேர், யார் அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்குதாங்க. சிக்ஸ்த், விச் இஸ் டேஷ் லாங்கஸ்ட் ரிவர் இன் இண்டியா. ஸோ ஏ ஆன் த. ஸோ குறிப்பிடப்பட்ட கம்பேரிட்டிவ் டிகிரியில் சூப்பர்லேட்டிவில் பயன்படுத்துறதுனால த லாங்கஸ்ட் ரிவர் இன் இண்டியா, விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் இண்டியா. செவன்த், த கைட் நோஸ் டேஷ் த வே. ஸோ ஏ ஆன் ஆர் த, த கைட் நோஸ் த வே, அந்த கைடுக்கு மட்டும்தான் கரெக்டான வழி தெரியும், த வே. அடுத்தது எயித்து, ஸ்ரீலங்கா இஸ் டேஷ் ஐலண்ட் ஐ ஏ ஐலண்ட் ஆன் ஐலண்ட் ஆ தி ஐலண்ட். ஸோ இட் இஸ் ஆன் ஐலண்ட், ஏன்னா வந்து ஏஇஐஓயு வர்றதுனால அங்கே ஐ இருக்கிறதுனால ஸ்ரீலங்கா இஸ் ஆன் ஐலண்ட். இங்கிலீஷ் இஸ் டேஷ் லாங்குவேஜ் ஆஃப் டேஷ் பீப்புள் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இங்கிலீஷ் ஏ ஆன் ஆர் த, இங்கிலீஷுன்றது ஒரு பொதுவான லாங்குவேஜ், அ லாங்குவேஜ் ஆஃப் டேஷ் பீப்புள், அங்கே குறிப்பிடப்பட்ட பீப்புள் கேட்குறாங்க, த பீப்புள் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ அப்போ ஏ ஆன் திக்கு கண்டிப்பாக தி தான் வரும், த பீப்புள் ஆஃப் இங்கிலாந்து. டென்த், சான்ஸ்கிரிட் இஸ் டேஷ் டிஃபிகல்ட் லாங்குவேஜ் ஏ ஆன் ஆர் த லாங்குவேஜ். ஸோ குறிப்பிடப்பட்ட மொழி கொடுத்துருக்கிறதுனால சான்ஸ்கிரிட் இஸ் த டிஃபிகல்ட் லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம குறிப்பிடப்பட்டக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ஏ எங்கே போடணும், ஆன் எங்கே போடணும், த எங்கே போடணும், இது கரெக்டாக தெரிஞ்சால் தான் வாக்கிய அமைப்புக்கு நம்மளுக்கு சிறப்பாக வரும். ஸோ அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா வாக்கிய அமைப்பு எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதை தரவாக ரெடி பண்ணுங்கள், நம்ம எக்ஸாம் கொடுக்குறப்ப இதே பேட்டர்னில் தான் நம்ம எல்லாத்தையும் கொடுப்போம். ஓகேவா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.